வணக்கம். இந்த சினிமாடுகிராஃப் அமெண்ட்மெண்ட் பில்லுடைய மேஜர் இஷ்யூ என்னென்னா, அது வந்து இட் கிவ்ஸ் இம்மென்ஸ் அல்டிமேட் பவர் டு த யூனியன் கவர்மெண்ட் ஓவர் கிரியேட்டிவ் ஆர்ட் ஃபார்ம் கால்ட் சினிமா. இன் தி சென்ஸ், நம்ம வந்து ஒரு 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 நரேட்டிவை வந்து அவங்க அவங்க செட் பண்ணுற நரேட்டிவை மட்டுமே முன்னெடுக்கக்கூடிய இடத்துல ஃபில்ம் மேக்கர்ஸும் ஃபில்ம்ஸும் ஆகிடும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சினிமா வந்து ஒரு மக்கள் ஊடகம். குறிப்பாக தமிழ்நாட்டில் சினிமா எப்படி லாஸ்ட் 60 இயர்ஸில் சோஷியல் ஜஸ்டிஸுக்கு வந்து பெரியளவு ஹெல்ப் பண்ணியிருக்கு. டிரவிடியன் பொலிட்டிக்கல் ஆமரியில் இது எவ்வளோ பெரிய ஒரு டூலாக இருந்திருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அந்த அடிப்படையில் சினிமா மக்களை எளிதாக அரசியல் மயமாக்கக்கூடிய, அல்லது ஒரு ஒரு ஃபில்ம் மேக்கர் தான் சொல்ல விரும்புகிற கருத்தை சமூகத்தில் இருக்கிற முரண்களை சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து பேசக்கூடிய ஒரு பேசி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு எளிமையான ஒரு டூல். அண்டு அப்படி அந்த அது அப்படி இருக்கிற ஒரு 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 ஆர்ட் ஃபார்மை, ஒரு மீடியமை ஆல்ரெடி வந்து சென்சர் போர்டுன்னு சொல்லி ஒரு 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 சர்டிஃபையிங் கமிட்டிக்கு வந்து அந்த படத்தை எடிட் பண்ணக்கூடிய அதிகாரத்தை நாம் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அண்டு அதுக்கு இருந்த ட்ரிபியூனலில் வந்து பெரிய எதிர்ப்புகள் இல்லாமல் இந்த இந்த யூனியன் கவர்மெண்ட் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதை வந்து அவங்க இப்போ இதே இதுக்கு கேட்ட அதே மாதிரி தான் வந்து எல்லா ஃபெடரேஷன்ஸ்க்கும் அவங்க அனுப்பியிருக்காங்க, கவர்மெண்ட்லேருந்து அனுப்பியிருக்காங்க. பட் இந்த ஃபெடரேஷன்ஸில் வந்து இந்த ஃபிலிம் சேம்பரோ இந்த ஃபெடரேஷன்ஸ் வந்து அதை பெருசாக முன்னெடுக்கல. அவங்க வெறும் லெட்டர் மட்டும் போட்டுட்டு விட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு அது அது அந்த இது தெரியவே தெரியாது. வென் இட் வாஸ் ப்ராட் டு நோட்டீஸ் வென் இட் வாஸ் டூ லேட், அதுக்குள்ளே வந்து அதை சட்டமாகவே நிறைவேற்றிட்டாங்க. இப்போ ட்ரிபியூனலில் எடுக்கிறதுனுடைய எடுத்துகிட்டு கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. அப்போ கோர்ட்டுக்கு போகுது ஒரு படம். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து சென்சர் போர்டுக்கு ஒரு படம் அனுப்புகிறேன். அந்த படம் வந்து சென்சர் போர்டு என்ன சொல்கிறாங்க, சென்சர் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. தென் ஐ டேக் இட் டு த கோர்ட்ஸ். இப்போ ஆஸ் இப்போ இருக்கிற சட்டப்படி நான் அதை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். கோர்ட் வந்து இதை பார்த்துட்டு இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க, அல்லது இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள், அல்லது இதெல்லாம் மியூட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கட் லிஸ்ட் கொடுக்குறாங்க. அதோடு நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணி ஒரு குழு ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து ஒரு அப்ஜெக்ஷன் இருக்குதுன்னு அவங்க திரும்ப அதை சொன்னாங்கன்னா, இந்த யூனியன் கவர்மெண்ட் வில் கோ அகேன்ஸ்ட் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அ கோர்ட் அண்ட் சே நீங்கள் எடுத்து திரும்ப அதை சென்சார் பண்ணுங்க அப்படின்வாங்க. இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இப்படி ஒரு ஒரு தியேட்டரில் இருக்கிற பப்ளிக் வியூவிங்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு படத்தை இவங்க இதர் ஸ்டாப் பண்ணி அதை அதை புல் பேக் பண்ணி ரீ எடிட் பண்ணி ரீ ரிலீஸ் பண்ணி அதில் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா பெரிய அளவில் பிஸ்னஸ் பாதிக்கப்படும். அல்லது அப்படியே இருக்குது, படம் தியேட்டரில் ஓடும், ஆனால் இவங்க சொல்கிற அந்த கட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னாலும் அது வந்து பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ சினிமா இந்தியா வந்து அதிகமான சினிமாக்களில் தயாரிக்கிற நாடுகளில் ஒரு நாடு. இந்த நாட்டில் சினிமாவை ஒரு மிக இது இது இட்ஸ் அ வெரி பிக் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியே இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ்னுடைய ஸ்டெபிலிட்டியை இது டிஸ்டர்ப் பண்ணும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு இது என்ன மாதிரியான படங்களுக்கான அப்ஜெக்ஷன்ஸ் வரப்போகுது, யார் இந்த அப்ஜெக்ஷன்ஸை க்ரியேட் பண்ண போகிறாங்க. எல்லார் க்ரியேட் பண்ணுற அப்ஜெக்ஷன்ஸ்க்கும் இந்த யூனியன் கவர்மெண்ட் வந்து இதுக்கு இது ஆக்ட் பண்ணுவாங்களா, அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 யாரோ ஒருத்தர் சிலர் சொல்லக்கூடிய ஒரு ஒரு குறிப்பிட்ட அமைப்புகள் சொல்லக்கூடிய இதுக்கு மட்டும் இவங்க செயல்படுவாங்களா? அப்போது இது வந்து என்ன ஆகும்னா, இவங்க வந்து தே வில் செட் த நரேட்டிவ். இந்த இது இது போன்ற படங்களுக்கு இவங்க இவங்ககிட்டருந்து வர்ற எதிர்ப்புக்கு மட்டும் நாங்கள் வந்து வேலை செய்வோம், இன்னொன்னு நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஜிங்கோயிஸ்டிக்கான ஃபில்ம்ஸுக்கு அல்லது அவங்களோட ரைட் விங் பாலிட்டிக்ஸை பேசக்கூடிய அவங்களோட ஐடியாலஜிஸை முன்னெடுக்கக்கூடிய படங்களில் மட்டுமே வந்து சர்வைவ் ஆகக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடிய டேஞ்சர் இருக்குது. இது என்னென்னா,
இந்த அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ்க்கும் அமெரிக்கன் சினிமா இண்டஸ்ட்ரிக்குமான ஒரு 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 கனெக்ட் ஒன்று இருக்கும். அது என்னென்னா அவங்க பாலிசி மேக்கர்ஸினுடைய பாலிசிக்கு ஏற்ற மாதிரியான படங்கள் வர ஆரம்பிக்கும். அமெரிக்க அரசுக்கு அந்த காலகட்டம் அந்தந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் எதிரிகளோ அவங்களெல்லாம் எதிரிகளாக சித்தரித்து படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போதுமே இந்த கமர்ஷியல் படங்களினுடைய அந்த அந்த ஹாலிவுட் படங்களினுடைய சக்ஸஸ் அந்த அந்த இன்டர்நேஷ்னல் சக்ஸஸ் மூலமாக அந்த நாட்டு மக்களினுடைய தாட் ப்ராசஸை அவங்க எப்படி அலைன் பண்ணிக்கிட்டாங்களோ அதுபோல் ஒரு முயற்சியாக தான் இதை பார்க்குறேன். ஐ திங்க் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு போக்கு. இது வந்து கிரியேட்டிவ் ஒரு ஒரு ஆர்டிஸ்டினுடைய கிரியேட்டிவ் ஃப்ரீடமை பறிக்கிறது மட்டுமல்லாமல் சிந்தனையோட்டத்தையுமே இது வந்து பெரிய அளவு பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுபோல் சட்டங்கள் என்ன பண்ணணும்னா செல்ஃப் சென்சர்ஷிப்பை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்படி ஒரு ரூலை எடுத்துகிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் வந்து படம் பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசருக்கு கேள்வி கேட்பார், ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரை ஒரு டைரக்டரை ப்ரொடியூசர் கேள்வி கேட்பார், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நீங்கள் வைக்கிறீங்களே இதில், இதை வந்து இது ஒருவேளை இந்த குரூப் வந்து அப்ஜெக்ட் பண்ணுவாங்களோ, இல்லை இப்படி இந்த மாதிரி இந்த உணவு சாப்பிட்ற மாதிரி ஒரு காட்சி வைக்கிறீங்களே இதை வந்து அந்த குரூப் அப்ஜெக்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி இதை வந்து நீங்கள் வைக்காதீங்க, இப்படி ஒன்று தேவையே இல்லையே அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரைட்டர்ஸே என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு இதை வந்து என்னெல்லாம் எதெல்லாம் அப்ஜெக்ஷனபிளாக இருக்காதோ அதை மட்டும் நாம் எடுப்போம்னு சொல்லி படம் எடுக்கிற நிலை வரும். அதுதான் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் ஹார்ம்ஃபுல். அண்டு இந்த ஒரு 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 செக்யுலர் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடாத ஒரு போக்கு அது. தட் இஸ் வை இந்த சினிமாடகிராஃப் அமெண்ட்மெண்ட் பில் இஸ் அட் நம் கண்டிப்பாக நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய ஒரு பில்.